ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது தவிர ஃபிட்னஸ் நம்ம லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த செலிபிரிட்டியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நன் அது தான் ஆக்டர் மகேந்திரன் கூட தான் பேச போகிறோம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய செலிபிரிட்டி அங்கே நின்று கேஷுவலாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு, ஸ்ட்ரெச் பண்ணிகிட்ருக்காரு, ஆக்சுவலி வார்ம் அப் ஆகிட்டுருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் ப்ரோ. ஹலோ, வெல்கம் வெல்கம் வெல்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது காலையில் நம்ம ஒரு கிரவுண்டுக்கு வரோம் அப்படின்னாலே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நான் கதை ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஐ வொர்க் அப் அட் 5:15 எழுந்திரிச்சேன். லேட்டோ? வாவ் வாவ், எவ்வளோ லேட் பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சோம். எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கு when I come to the ground. அது எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க and அந்த மோட்டிவேஷன் பத்தி சொல்லுங்க. அது ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது, லைக் எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்போது அப்பா வந்துட்டு ரொம்ப இந்த ஃபிட்டா இருக்கும். அப்பா பெரிய ஜாக்கி சான் பைத்தியம் ஆக்சுவலி. அவருக்கு என்னன்னா வந்து ஃபிட்டா இருக்கணும், அவங்க அது செய்யும் போது ஏன் நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். அவரு சொல்லி கொடுத்தாதான் ஃபர்ஸ்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படிதான் ஆரம்பிச்சேன். அப்புறம் ஃபைட்ஸ், சிலம்பம், கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் ஒரு ஒரு ஸ்போர்ட்டுக்கா என்டர் ஆனேன். ஸ்விம்மிங், அப்புறம் ஸ்கேட்டிங், ஹார்ஸ் ரைடிங், என்னெல்லாம் ஸ்போர்ட்னா ஸ்விம்மிங் கிட்டத்தட்ட இப்பவே ஒரு 5 ஸ்போர்ட் சொல்லிட்டேன். நிறைய கத்துக்கிட்டேன். எனக்கு சின்ன வயசுல எனக்கு வேலையே இதுதான். ஓகே, என் அப்பா ஷூட்டிங்கே இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு விடுவார். பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன், வெஸ்டர்ன் கத்துக்கிட்டேன். வேற லெவல் தான். சிங்கிங் கிளாஸ் ஓகே. இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட்டோட வருவோம்ல, சில பேருக்கு வந்து அந்த ஒரு மோட்டிவேஷனே கிடைக்காது. காலையில் என்னடா எழுந்திரிச்சு ஓடிக்கிட்டு அப்படி இப்படின்னு வாங்க. ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் வர்றதுக்கு என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் பில்ட் பண்ணிக்கிறீங்க? எனக்கு என்னன்னா வந்துட்டு என்னோட அல்டிமேட் டார்கெட் வந்து ஒரு ஒரு நல்ல ஆக்டர். ஹீரோன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாருமே ஹீரோ ஆக முடியாது இல்லையா. ஸோ அல்டிமேட் நல்ல ஆக்டர், நல்ல ஆக்டராக இருக்கணும், நல்ல ஃபிட்னஸ் இருக்கணும் அவங்களுக்கு. நம்ம அட்லீஸ்ட் நம்ம இருக்கும்போது ஒரு 10 பேர் இன்ஸ்பயர் பண்ணணும். இன்னைக்கு ஜிம் போகிறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஹெவியாக பண்ணுறேண்ணா. பண்ணுறோமா? பண்ணுறோம் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிறீங்க, நான் பண்ணுறேன். சொல்லியிருக்காப்ல, பண்ணுறோமா? என்ன பண்ணுறாங்க பார்க்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிகேட் ஜிம்குள்ளே இருக்கேன், வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிகேட் ஜிம்மில் தான் இருக்கேன். அண்ட் அதை தொடர்ந்து இன்றைக்கி நான் பிரிகேட் ஜிம்குள்ளே வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். அதுவும் மாஸ்டர் மகேந்திரன் கூட ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். வாங்க, நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஆமாம், புல்லப்ஸு, புல்லப்ஸ் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு பேசிக்ஸ் தான். ஓவரால் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற படி நீங்கள் பயமாக வார்ம் அப் பண்ணணும். ஸோ அதுக்கான வார்ம் அப் தான். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு லேட்டு ஃப்ரீ ஆகிடும், அந்த ஷோல்டர் ஃப்ரீ ஆகிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பேசிக்ஸ். நீங்கள் வந்தோடனே இதெல்லாம் நீங்கள் டச் பண்ணணும், ஏன்னா வந்து மசில் ஃப்ரீயாக இருக்கணும், ஏன்னா வெயிட் தூக்கும். ஸோ மசில் ஃப்ரீயாக இருக்கும். வந்தோடனே எல்லாத்தையும் டச் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக நானும் ஒரு வாட்டி டச் பண்ணிக்கிறேன். எங்கே போகிறது போலியே. ஸ்டார்ஸோட இன்ட்ராக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பண்ணியிருப்பீங்க, நிறைய படங்கள்லேயே அவங்களோட நடிச்சிருப்பீங்க, நிறைய ஸ்டார்ஸோட. அப்போ இருக்கக்கூடிய எல்லா டாப் லீடிங் ஸ்டார்ஸோடு நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ பார்த்துட்டு இப்போ பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? ஏன் நான் அப்போ நடித்த சம சூப்பர் ஹீரோஸ்லாம் வந்து இப்போ நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் நான் அன்னைக்கு பார்த்தா அஜித் விஜய் மட்டும், ரஜினி கமல் சார் மட்டும், அதான் அஜித் தான் விஜய்னா இவங்களாம் மட்டும் அப்படியே இருக்காங்க இன்னும் ஹீரோவாக. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களோட சின்ன வயசுல நடிச்சோம், ஏன்னா இப்ப அவங்களோட மாஸ் பாக்குறோம்ல. இப்போ இந்த நான் சொன்ன 4 ஹீரோஸோட மாஸ் நம்ம பாக்குறோம்ல, பார்க்கும்போது கிட்ட கூட நெருங்க முடியல, நெருங்க முடியல. நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க, நம்ம அவங்க கூட உட்காந்து விளையாடி கொஞ்சம் கொலவாடி அவங்க வீட்டுல தங்கி, ஐயோ நான்லாம் எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன். விஜய் நாரியா கலாய்கிற தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவர் ரொம்ப ஜாலியான கேரக்டர்.
அவர்கிட்ட அந்த டைமிங் சென்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அவர் ரொம்ப பேச மாட்டார், ஆனால் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்லுவாங்க. கலாய்க்கும் போது அப்படி தான் மீனிங்ஃபுல்லாக கலாய்ப்பு இருக்குது. ஓகே, அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் நான் ரொம்ப ஃபன்னான விஜய் நான் பார்த்துருக்கேன். இப்போ பார்க்குறவங்க ரொம்ப அமைதியான விஜய் சார் எப்போ பேசுவார்னு இப்போ எதிர்பார்க்குறாங்கள. நான் விஜய் சார் நிறைய பேசி நான் கேட்டிருக்கேன். ஓ, நான் அவங்க அவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கோம். நானும் விஜய் நான் மட்டும் தனியாக ஊட்டியில் ஷூட்டிங் நடக்கும்போது அதே நானே அப்போ கால் மேலே இப்படி கால் போட்டுக்கிட்டு அண்ணன் கிட்டே பேசிக்கிட்டேன். இப்போ நினைக்கும் போதுலாம் நான் சின்ன வயசு இருந்தாலும் அப்போலாம் பண்ணிட்டேன், இப்போலாம் பண்ண முடியுமா? ஆனால் நிறைய நான் வந்து சினிமா பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆள் வந்து விஜய் சேதுபதி எனக்கு அவர்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட நான் வந்து 4 மணி நேரம் ஒரே இடத்துல 4 மணி நேரம் சினிமா பற்றி மட்டுமே அவர் என்கிட்ட பேசியிருக்காரு. நான் அந்த 4 மணி நேரம் அவர் பேசுறது கேட்டிருக்கேன் ஒரு நைட்டு. நான் ரீசெண்டாக ஒரு என்னோடய தெலுங்கு படத்தில் ஃபஸ்ட்டு போயிருக்கேன். இது நான் வந்து ஷேர் பண்ணால் மேபி அவர் கேட்கலாம், டேய் ஏன்டா இதெல்லாம் சொன்னேன் அப்படின்ட்டு. பட் ஆனால் சொல்கிறதுல தப்பு இல்லை. அவர் வந்துட்டு ஒரு டிரெக்டர், டிரெக்டர் வந்துட்டு சேதுனா வந்து காலையில் வராரு காரில் போய் இறங்கி. அவர் செம்ம கிளாஸ் ஒன்று போட்டிருந்தார், சரியான கூலர்ஸ் ஒன்று போட்டிருக்கு. போட்டிருக்கும்போது டக்குனு டிரெக்டர் வந்துட்டு சொன்னார், சார் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார், இந்த கண்ணாடியில் சூப்பராக இருக்கீங்க சார் அப்படின்னா. அப்படியா உண்மையாவா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு சொன்னேன். டக்குனு டேட்டர் சீன் சொன்னார், எல்லாம் சொன்னார். கிளம்பும்போது டேட்டர் எங்கே போகிறீங்க சார்? அது சாப்பிட்டு இருங்க, டேய் அந்த டப்பா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்கு. யூ டோன்ட் பிலீவ், எனக்கு வீட்டில் எனக்கு தெரிஞ்சு சாலிடாக சொல்கிறேன், அது ஒரு ஒர்த் ஒரு 50,000 இருக்கணும் கண்ணாடி. அப்படியே கொடுத்துரு, நீங்கள் அந்த கண்ணாடி போடுங்க, கமா நம்ம ரெண்டு பேர் செல்ஃபி எடுக்கணும், செல்ஃபி எடுத்து இது உங்களுக்கு தான் நல்லா இருக்கு என்ன விடன்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஆன் ஸ்பாட் கொடுத்துரு, ஆன் ஸ்பாட், ஆன் ஸ்பாட். இருங்க ப்ரோ, கமா இன்னைக்கு நான் இதை தூக்கியே தீர்றேன். இருங்க ப்ரோ. அப்பா என்னன்னா, நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு எடுப்பாங்க, நீங்கள் கால் இப்படி க்ராஸ் வச்சுட்டு எடுக்கிறீங்களா? என்ன சயின்ஸ் அது பின்னாடி? இல்லை ஆக்சுவலி அது எந்த சயின்ஸ் ஒன்று நான் எங்கேயும் படிக்கலாம். நான் என்னென்னா வந்துட்டு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அதான் என் ஜீவா தான் ட்ரைனர் தான். செஸ் போடும்போது எனக்கு ஆல்ரெடி ஆப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஒரு செஸ் ப்ரெஸ் போட்டோன்னே ஒரு லெக் ரேஸ் ஆப்ஸ், அது பண்ணும்போது எனக்கு ஒரு பேலன்ஸ் பயங்கரமாக கிடைச்சி. ஓகே, செஸ் போடும்போது ஸோ அந்த பேலன்ஸ் கிடைக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஏன்னா வந்து நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணும்போது பேக்கெல்லாம் இப்படி தூக்கிக்கும் புரியலாம், எனக்கு அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக எனக்கு இங்கே தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் அப்படியே அழகாக போட்டுருவேன். சூப்பர் ப்ரோ. அண்ட் அதே மாதிரி டாக்கிங் அபவுட் யுவர் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வளர்ந்த அந்த டைம், நிறைய படங்கள், நிறைய ஸ்டார்ஸ், நிறைய பேர் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தரோட பார்க்கும்போது அதை எப்படி ஃபிட்னஸில் இம்ப்ளை பண்ணுறீங்க? நான் ரொம்ப ஃபிட்டாக பார்த்த ஸ்டார் வந்துட்டு எனக்கு தெரியும் போது ஃபஸ்ட்டு சரத்குமார் சார். சரத்குமார் சார் அவர் செம்ம ஃபிட்டாக இருப்பார். அவர் அப்படியே நீங்கள் நான் கடைசியாக நான் செக்கு பாய் பண்ணேன் சார், லாஸ்ட்டாக கடைசியாக அந்த படம் பண்ணும்போது அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு அவருக்கு ஒரு ட்ரைனரோட. ஓகே, அங்கே அவர் வந்து புஷ்அப்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு ரெடி பண்ணி தான் ஆக்ஷன் ரெடியாக வராரு. ஓகே, அதெல்லாம் வேறு லெவலில் இல்லை. சூப்பர். அப்புறமா சத்யா சார், சத்யராஜ். ஆமாம், இந்த ஒரு சிக்ஸ் பேக், இந்த உடம்பு, இந்த பாலிவுட் ஸ்டைல் எங்க கொண்டு வந்ததே வந்துட்டு சூர்யா சார் தான். கண்டிப்பா காரணம் ஆயிரம் உண்மையா சூர்யா சார். அந்த ரிஸ்க் எடுக்கலாம்னா நிறைய பேருக்கு அந்த ஃபிட்னஸ்ன்ற அவேர்னஸ் எல்லாம். கண்டிப்பா கண்டிப்பா, அதே கண்டிப்பா சூர்யா சார். அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா பரதனா இருந்தாரு, எங்கால பிஸியா இருப்பாரு. ஸோ பரதனா பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இவங்க எல்லாரும் தாண்டி எங்க அண்ணன் தான், அருணா தான். ஓகே, ஸோ அருணாவை பார்க்கும்போது தான் எனக்கு தோணும் எப்படா இவர மாதிரி ரெடி பண்ணுறது, அந்த ஒரு ஹேண்ட்ஸம் ஹங்க்ன்ற மாதிரி ஆன்சர் அது. ஓகே, அவரோட வெற்றியெலாம் நான் சொல்கிறேன், உண்மையாக ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஓகே என்ன வெற்றி கிடைக்குமோ அது எங்கள் அண்ணன் பெரிய எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து நான் இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ் பண்ண போகிறேன்.
ஸோ அதுக்கு வந்து என் கூட என்னோட குருநாதராக இன்னைக்கு நீங்கள் இருக்க போறீங்க, சொல்லி கொடுங்க இப்போ உடா பார்க்கலான்னு மூஞ்சி நடிச்சிட போகுது. இப்போ 6 kg எடுக்கும் போதும் 6 kg அண்ட் 8 kg ரெண்டு இருக்கு, ரெண்டு ப்ரெஷர் எதுக்காக போடுறோம்? இல்லை நம்ம வந்து ஒவ்வொரு வெயிட் கேட்டகரின் போது நம்ம ரெப்புடேஷன் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஹைப்பர்ட்ராஃபின் போது எப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து நம்ம மினிமம் ரெப்பில் எவ்வளோ வெயிட் நம்ம இது பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக இதோட இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 12, 10, 8, 6 வச்சுப்போம். ஸோ ரெப்புடேஷன் ஸ்லோவாக லோவாக நாங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவ்வளோ. ஸோ நெக்ஸ்ட் செட்டுக்கு இப்போ நம்ம வந்து எப்பவுமே வந்து எப்படியும் வந்து ஒரு 10 reps தான் போட போகிறாருங்க போது அதை விட ஒரு 2 kg இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லது. ஸோ எப்பவுமே மேக்ஸிமம் வெயிட் ரீச் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். இந்த ஃபிட்னஸின் ரகசியம் சாப்பாடுல எப்படி முடியும்? எல்லாருமே வந்துட்டு பவுடர் கீடுன்னுலாம் சொல்லுவாங்க, பவுடர்லாம் சாப்பிட்டா உடம்பு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் எடுக்கிற ப்ரோட்டீன்லேயும் வந்துட்டு வெஜிடேரியன் ப்ரோட்டீன், பிளான்ட் பேஸ்டு மில்க் பேஸ்ட் ப்ரோட்டீன்லாம் இருக்குது. வே நான் எப்படினா ஒரு பிளான் வச்சுருப்பேன் ப்ரோ, 6 months நான் ப்ரோட்டீன் எடுக்கிறேன் அப்படின்னா 6 months நான் அதை கட் பண்ணிடுவேன். கட் பண்ணி இப்போ நான் டோட்டலாக கட் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படின்னா உடம்புல வந்து நேச்சுரல் ப்ரோட்டீன் எவ்வளோ லோட் பண்ண முடியுமோ இதை நைட்டு இதெல்லாம் ஊற வச்சு. ஸோ இதுதான் வெற்றியின் ரகசியம்ன்ற இல்லை இல்லை இது ஒன் ஆஃப் த ரகசியம். என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் டீ கோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வேர்க்கடலை இருக்குது, பயிர் இருக்குது, அப்புறம் வந்து இது வந்து ராஜம்மா, ராஜம்மா தானே இது, ராஜம்மா ரெட் பீன் இது, சுண்டல், அப்புறம் சுண்டல், அப்புறம் அது கூட நல்ல வெங்காய தக்காளிலாம் போட்டு ஃப்ரை பண்ணி தரமாக இருக்கு. டேஸ்ட் ஆஹா அப்படியே இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் எடுத்துவாங்க அப்படியே ப்ரோ. ஆவா இங்க ஒரு ஒர்க் அவுட்டுக்கு அப்புறமா இவ்வளோ விஷயம் சாப்பிட்றது செம்ம ஹெல்த்தி ப்ரோ. ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு அண்ட் கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்க. நான் இன்னும் 2 படம் நான் வெயிட்டிங் ப்ரோ. ஓகே. ரங்கராட்டினம் அப்புறம் நம்ம ஊருக்கு என்ன தான் சொன்னிட்டு காப்பி ரெடியாகி ஒரு 1 year 8 months ஆகிடுச்சு. ஓகே. ஆஸ் யூஷுவல் தான் ஒரு நடிகனுக்கு வளர்ந்துட்டுருக்கிற ஒரு சின்ன நடிகனுக்கு தேட்டர்ஸ் இருக்காது அந்த ஒரு விஷயம் ஓடி. ஸோ அதை ஷார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். ஸோ ப்ரொடியூசர்ஸும் அதுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கேன். இது இல்லாமல் தெலுங்குல ஒரு படம் முடிச்சு சர்ப்ரைஸ் ஃபேக்டில் வந்து ஒரு பெரிய படம் பண்ணிட்டுருக்கேன். அது ஒரு பெரிய ஹீரோவோட பண்ணிட்டுருக்கேன். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம்? கிரிக்கெட். எப்போ கிரிக்கெட் பிக் பண்ணீங்க? எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர். ஓகே. ஆமாம், எனக்கு சின்ன வயசில் டேக் போட்டுக்கிறது ஸ்ட்ரீட் கிரிக்கெட். சீரியஸாக எம் ஸ்ட்ரீட் பியார் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர். நான் எங்கேயுமே கிரிக்கெட் கற்றுக்கல. ஓகே. தெருவில் டென்னிஸ் பாலை அச்சு அச்சு தான் வந்து கிரிக்கெட்டுக்கே வந்தேன். பக்கத்து கண்ணாடி நிறைய ப்ரோ எவ்வளோ கம்ப்ளைண்ட்டு. நான் லோகாயத்திரன்னு ஒரு தெருவில் இருந்தேன். சரி. தெரு ஃபுல்லாக நமக்கு அகெயின்ஸ்ட்டு தான். எல்லா வீட்லையும் கம்ப்ளைண்ட். எல்லா வீட்லையும் கம்ப்ளைண்ட். ஒரு வீடு விடாமல் புதுசாக வந்தவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்லேருந்து ப்ராப்பராக அந்த கார்க் பால் கிரிக்கெட்டை போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு சிசிஎல் நடத்தும் போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக சிசிஎல் செலிபிரிட்டி கிரிக்கெட்லேயும் நடத்தினாங்க. அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நம்மளும் எல்லா ஸ்டார்ஸும் ஆடுறாங்க, நம்மளும் கிரிக்கெட் தான் பிடிக்கும், நம்ம ஆட முடியாதுன்னு போது கார்க் பால். ஸோ அப்படி நானே கார்க் பால் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அப்போ நான் நடுவில் சில கிரிக்கெட்டர்ஸ்லாம் சந்தித்தேன். எனக்கு வந்து சந்தோஷ் கோபி என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிசிஎல் கோச் பண்ணாங்க. எனக்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், லெக் ஸ்பின்னிக்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் வந்து லெக் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லும்போது ப்ரோ பால் கொடுங்க. வாட்டே கேட்ச். டைவ்லாம் பண்ணுறீங்க? டைவ்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு பால் இல்லையா, ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகே. ஸோ இது எப்படி ப்ரோ லெக் ஸ்பின் போடுறது? ஆக்சுவலி ப்ரோ நான் வந்துட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் உங்களோட டர்ன். ஓகே. நீங்கள் போடும்போது உங்களுக்கு இதுதான் டர்ன். இப்படி டர்ன் ஆகும். யா இப்படி டர்ன் ஆகும். ஓகே. நீங்கள் நல்ல எக்ஸ்ட்ரீம் டர்ன் பண்ணிங்கன்னா அது கூகுளி ஆகிடும். கூகுளி ஆகும். ஆமாம், அது வந்து ரிவர்ஸ் ஸ்பின் ஆகிடும், உங்களுக்கு டர்ன் ஆகிடும். உங்களுக்கு குத்தி உங்களுக்கு லெக் ஸ்பின்னா உங்களுக்கு குத்தி வெளியே போகணும். ஓகே. நல்லா நீங்கள் பயங்கரமாக நீங்கள் வினோத் நீங்கள் கும்பலையெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக கூகுளிலாம் எடுப்பாரு. அவர் குத்தி வெளியே போகிற மாதிரி டக்குன்னு உள்ளே வந்துடும். அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்பின். நீங்கள் பவுலிங் போட்டு நாங்கள் பார்த்தோம்,
பேட்டிங் ஆடி நாங்கள் பார்க்கலையே. ஸோ நம்ம அவரோட பேட்டிங்கை பார்த்தோம், பவுலிங்கை பார்த்தோம், ஃபுல் டே ஒர்க் அவுட் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியும், மனப்பாடமாக தெரியும். ஸோ அதனால் ப்ரோ, வி ஆர் கம்மிங் டு த எண்ட் ஆஃப் த ஷோ. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு அவருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே குறந்துக்கிட்டு இருக்கான். இத்தனை பேர் இருக்கிற காம்படிஷனில் நம்ம வந்து இன்னும் கரெக்டான ஒரு ஹிட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்துமே ஆடியன்ஸ் இன்னுமே வந்து என்னை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இன்னுமே என்னை வந்துட்டு பிளஸ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப பெரிய விஷயம். ஐ திங்க் I'll take this time, I'll take this opportunity to thank people and guys. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் லவ்க்கு. என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ்.